அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. குவைத் தமிழ் ஓட்டுநர் சேவை மையம் நம்பரெல்லாம் சேமிக்கலாம். நானே இப்போ எம்பாசிக்கு வந்தேன். பாஸ்போர்ட்டு என்ன செய்து என்ன சரி ஓப்பன் பண்ணியிருக்கிறதா எல்லோரும் கேட்குறங்க பதில் சொல்ல முடியுங்கிறதுனால பார்க்குறதுக்காக வந்தேன் நான். அப்போ இந்த ஒருத்தவங்க வந்துட்டு அழுதுகிட்டு இருந்தாங்க. அந்த போலீஸ்காரன் உள்ள விட மாட்டேன்ட்டான். என்னன்னு கேட்டால் ரொம்ப அழுதுகிட்டு வந்தாங்க. அவங்க என்னன்னு கேட்கும்போது ரொம்ப இது பண்ணி இந்த மாதிரி கஃபீல் அடிச்சுட்டாங்க கொண்டான் தம்பி, நான் வெளில வந்துட்டேன் தம்பி சொல்லிட்டு. நம்ம ஊர் தான் ஐயம்பட்டை. ஐயம்பட்டை பக்கத்தில் அவங்க வந்து பந்தூர் கண்டியூர் கண்டியூருங்களா கண்டியூர். அப்புறம் இது பண்ணிட்டு அப்புறம் அலிரஸ் அது போய் டுலவம் போட்டேன். டுலவம் போட்டு அவங்க வந்து கேட்டதுக்கு அவர் வீடியோ காலில் வந்து பார்த்தாரு கொண்டாரு, பாஸ்போர்ட் வாங்கி பார்த்தாரு கொண்டாப்பில். சரி உள்ள கம்ப்ளைண்ட் பண்ணி ஆகணும், அவன் உள்ள விட மாட்டேங்கிறான். அதனால் வேறு ஏதாவது செய்ய இப்போ சிரிப்பு ஒன்றும் செய்ய முடியாது. வேறு யாராச்சும் தெரிஞ்சவங்கிட்ட போய் தங்க வைக்க சொல்லியிருக்காப்பில். அதனால் மங்காப்பிள சொல்லுங்க, இருந்தாங்கன்னு சொல்லுங்கள் நீங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். என் பேர் மேரி. நான் இந்தியாவிலேருந்து வந்து இப்போ ஒரு வருஷம் ஆகுது. ரொம்ப கொடுமைப்படுத்துகிறான். 3 மாதம் சம்பளமே தெரில. அடிக்கிறான் சம்பளம் கேட்டதுக்கு. ஃபோனு போட்டு டச் ஃபோன் வாங்கியிருந்தேன், அதையும் பிடிங்கி வச்சுக்கிட்டான். நான் ஃபோன் பண்ணி 3 மாதம் ஆகுது இந்தியாவுக்கு. ஃபோன் பண்ணி இந்த எதையாவது எடுத்து தின்னம்னா திருடி திங்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எனக்கு சுகர் இருக்குது, அதனால் நான் எதையாவது எடுத்து சாப்பிட வேண்டியதாக இருக்குது. பசி நேரத்துக்கு எனக்கு சாப்பாடு கிடைக்கல. நேற்று மொதல் கொண்டு ஹோட்டலில் வாங்கினாங்க, பிரிட்ஜில் பாக்கிய வச்சுட்டாங்க. இந்தானு கொஞ்சோண்டு எடுத்து கொடுக்கல. பசியோட இருந்து அவ்வளோ தண்ணியை குடிச்சு குடிச்சு விட்டு எப்படி மாத்திரை திங்கிறதுன்னு மாத்திரையே திங்கலை. இப்போ காலையில் டீயை போட்டு குடிச்சிட்டு குப்பை கொட்டலான்ட்டு அப்படியே குப்பை வழிக்குள்ளே இருந்த பேக்கை எடுத்து வச்சுக்கிட்டு நான் வெளியில் வந்துட்டேன். பக்கத்து வீட்டு பையன் கொண்டாந்து என்னை எம்எஸ்சியில் விட்டாப்புல. அப்போ தான் இந்த பசீர் தம்பியை நான் பார்த்தேன். யார் அழுதுகிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா எல்லா விஷயத்தையும் சொன்னேன். அதுக்கப்புறமா சரி நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அந்த ஓட்டுநர் சேவை மையா அந்த தம்பி தான் எனக்கு ஹெல்ப் பண்ணிச்சு. கடவுள் மாதிரி எல்லா மாதிரி எனக்கு உதவி செய்யுங்க. எனக்கு அரபி சமையல் எல்லாமே தெரியும். என்னை ரொம்ப குடும்பப்படுத்தின தம்பி. சாப்பாடு கிடைக்கல, சம்பளமும் இல்லை. என்னை எப்படியாவது காப்பாற்றுங்கள். வேற வீடு மாற்றி கொடுத்தாலும் சரி. எப்படியாவது பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு தான் வந்தேன். வீட்டுக்காரர் இல்லை. நான் மஸ்கட்டில் வேலை பார்த்துக்கிட்டப்போ எங்க வீட்டுக்காரர் இறந்துட்டாரு. இப்போ இங்க வந்து இவனும் போலீஸ்காரன். நாங்கள் என் கஃபிலும் அவன் ரொம்ப அடிக்கிறான். எனக்கு கையெல்லாம் வீங்கி போயிருந்த மாதிரி